ஓகே, நம்ம ப்ரீவியஸாக பார்த்த கேமப்போட கன்வியூஷன் வீடியோ தான் இது. ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரைம் இம்ப்ளிகண்ட், எசென்சியல் ப்ரைம் இம்ப்ளிகண்ட் பற்றிலாம் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சம் ஆஃப் ப்ராடக்ட்னு ஏன் வந்து இந்த ரெப்ரஸன்டேஷனை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இங்கே வந்து திஸ் இஸ் அ ப்ராடக்ட், திஸ் இஸ் அ ப்ராடக்ட். ப்ராடக்ட்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அண்டு வச்சு நம்ம எழுதியிருக்கோம். ஸோ அதில் வந்து சம் பண்ணுறாங்க, சம் இஸ் நத்திங் பட் ஆர் பண்ணுறோம். ஸோ அதனால தான் வந்து இதை வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ இது வந்து 2 to the power 1. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்த்து நெக்ஸ்ட்டுக்கு போயிடுவோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஓகே இப்போ நம்ம வந்து வாட் இஸ் எசென்ஷியல் ப்ரைம் இம்ப்ளிகண்ட், வாட் இஸ் ப்ரைம் இம்ப்ளிகண்ட், வாட் இஸ் நான் எசென்ஷியல் ப்ரைம் இம்ப்ளிகண்ட் அப்படின்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து குரூப்பிங்ஸில் வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது இதில் ஒன், லெட் சே திஸ் இஸ் ஒன், திஸ் இஸ் ஒன், திஸ் இஸ் ஒன் அண்ட் திஸ் இஸ் ஒன். ஓகேங்களா? ஸோ இதில் எத்தனை இம்ப்ளிகன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ எத்தனை இம்ப்ளிகன்ஸ் இருக்குது? ஸோ திஸ் இஸ் ஒன் இம்ப்ளிகன்ட். ஓகேங்களா? ஸோ இது இப்படி ஒரு இம்ப்ளிகன்ட் இருக்குது. ஸோ இது இப்படி ஒரு இம்ப்ளிகன்ட், இதுவும் 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 ப்ரைம் இம்ப்ளிகன்ட். ஸோ ஏன்னா இதுக்கு இதுதான் மேக்ஸிமம் பாசிபிள் குரூப்பிங். ஸோ இதுக்கு மேலே குரூப் பண்ண முடியாது. ஸோ அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ ஓகே இதுவும் ஒரு இம்ப்ளிகன்ட். ஸோ இப்படியும் குரூப் பண்ணலாம். ஸோ இதுவும் ஒரு இம்ப்ளிகண்ட், ஐ மீன் ப்ரைம் இம்ப்ளிகண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம எழுத போகும்போது இந்த ஆல்ரெடி வரைஞ்ச இந்த கலர்டு இதையே வந்து, இந்த ப்ளூ கலர்டு இதே வந்து வச்சே நம்ம வந்து எழுத முடியும். ஸோ அது என்னென்னு பார்த்துக்குவோம். ஸோ இதுக்கு இந்த எஃப்ஐ வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகே, லெட் மீ எரேஸ் திஸ். எஃப்ஐ வந்து எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து ஜீரோ. ஸோ அதனால் வந்து எக்ஸ் பார்னு எழுதிக்கிறேன். ஸோ இதில் காமன் டேர்ம்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா, இதில் காமன் டேர்ம்ஸ் வந்து ஜெட், ஜெட் வந்து ஒன் இருக்குது. ஸோ வந்து அதனால் நான் ஜெட்டாக அப்படியே எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் அடுத்து இந்த ப்ளூவில் இருக்கிறது எழுதுகிறேன் நான். ஸோ இது என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா, எக்ஸ் வந்து ஒன்னில் இருக்குது. ஸோ எக்ஸ் ஓகே. ஸோ இதில் இதில் இது ரெண்டுத்தில் காமன் டேர்ம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது ரெண்டுத்தில் காமன் டேர்ம் வந்து ஒய். ஸோ அதனால் ஒய்யே அப்படியே எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து ரெண்டு ப்ரைம் இம்ப்ளிகண்ட்டை வச்சு எழுதிட்டோம். மூணாவது எழுதணுமான்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட அப்ஜெக்டிவ் வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எல்லா ஒன்ஸையும் கவர் பண்ணணுங்கிற மட்டும்தான் அப்ஜெக்டிவ். ஸோ வந்து இதையும் மறுபடியும் எழுதணும்னு அவசியம் இல்லை. எல்லா ஒன்ஸையும் அட்லீஸ்ட் ஒரு வாட்டி கவர் பண்ணிட்டா போதும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த இது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, திஸ் திஸ் ஹஸ் பிகம் நவ் திஸ் இஸ் ஆல்சோ எ ப்ரைம் இம்ப்ளிகண்ட், பட் திஸ் ஹஸ் பிகம் எ நான் எசென்ஷியல் ப்ரைம் இம்ப்ளிகண்ட். அதாவது அவசியம் இல்லை. ஸோ அந்த இந்த குரூப்பிங்க்கு வந்து நமக்கு வந்து அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் நான் எசென்சியல் ப்ரைம் இம்ப்ளிகன்ட். ஸோ மித்த ரெண்டு இது பார்த்துக்கிட்டிங்கன்னா, மித்த ரெண்டு இது எசென்சியல் ப்ரைம் இம்ப்ளிகன்ட். ஓகேங்களா? ஸோ ஸோ இது வந்து எசென்ஷியல். ஸோ இதில் எத்தனை இம்ப்ளிகன்ஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் ப்ரைம் இம்ப்ளிகன்ஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மூணு ப்ரைம் இம்ப்ளிகன்ஸ் இருக்குது, பட் டூ ஆர் எசென்ஷியல் அண்ட் ஒன் இஸ் நான் எசென்ஷியல். ஓகேங்களா? ஸோ ஓகே.